வணக்கம், நான் சுரேஷர் ஆட்டு பண்ணை பெரம்பலூர் மாவட்டம் கிழக்கு நாயக கிராமத்துலேருந்து பேசிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து ஆடு மாடு கோழி மீன் எல்லாமே வளர்த்துட்ருக்கோம். கூடவே வந்து தீவன பயிர்கள் உற்பத்தி பண்ணிட்ருக்கோம், விதைகள் கொடுத்துட்ருக்கோம், தீவன மேலாண்மை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா தைவான் நாட்டு சூப்பர் நேப்பியர். அந்த நாட்டுக்கு தனியாக சூப்பர் தைவான் நாட்டு சூப்பர் நேப்பியர். இப்போ மக்கள் எல்லாமே யூஸ் பண்ணிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா அது சூப்பர் நேப்பியர் வந்து அது வந்து தாய்லாந்து தாய்லாந்து நாட்டு சூப்பர் நேப்பியர் இப்போ யூஸ் பண்ணுறது எல்லாமே. இது வந்து தைவான் நாட்டு சூப்பர் நேப்பியர். அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் இந்த தைவான் நாட்டு சூப்பர் நேப்பியர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ரொம்ப பச்சை பசியன்னு இருக்குது எல்லாமே. எல்லாம் வந்து ரொம்ப பச்சை, அதை விட பச்சைத்தன்மை அதிகம். அதேமாதிரி வந்து தூரம் கொஞ்சம் அதிகமாக வருது, எக்ஸ்ட்ரா தூரம் வருது. எத்தனை தூரம் வரும் முதலே வந்து கேட்டீங்கன்னா ஒரு 10-8 தூர் வருது. அதில் நம்ம சூப்பர் நேப்பியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 தூர் வரும், இல்லை எக்ஸ்ட்ரா 2-3 தூர் எக்ஸ்ட்ராவே வருது. அதேமாதிரி வந்து இனிப்பு சத்தில் கொஞ்சம் இருக்குது, ஸ்வீட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நம்ம சூப்பர் நெப்பியரோட இந்த தைவான் நாட்டு சூப்பர் நெப்பியில் கொஞ்சம் இனிப்பு சத்து அதிகமாக இருக்குது, ஈல்டு நல்லா வருது, பால் வந்து நல்லாவே கொடுக்குது. இப்போ இது எங்கள் அம்மா மாட்டுக்கு போட்டு பார்த்துட்டு பால் நல்லா கொடுக்குதுன்னு அவங்களே ஃபீட்பேக் கொடுத்துட்டாங்க. பக்கத்தில் இருக்க விவசாயிகளும் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம், மில்க் ஈல்டு வருது. இதுலேயும் வந்து நாங்கள் இப்போ தான் கொடுத்துருக்கோம் லேபுக்கு, இதுலேயும் 18 மேலே தான் இருக்கும், எல்லாமே 18 மேலே தான் இருக்குது. இனிப்பு சுவை அதிகம் இருக்குது. நம்ம கடிச்சு பார்க்கும்போது நீங்கள் இப்போ என்ன இந்த வீடியோ பார்க்குறோம் என்ன பண்ணுறீங்க, உங்கள் சூப்பர் நெப்பியர் கடிச்சு பாருங்கள், இனிப்பு இனிக்கிறது தெரியாது, இந்த இனிப்பு சுவைங்கிறது அது வராது. இந்த புள்ள பார்த்தீங்கன்னா அந்த இனிப்பு சுவை தெரியும், அந்த இனிக்கிறது இந்த கரும்பு தின்னா எப்படி இருக்குமோ இனிக்குமோ அந்த மாதிரி இனிப்பு சுவை தெரியும். இதில் இந்த தைவான் நாட்டு நெப்பியர் அறுவடை எப்படின்னு எத்தனை நாள், அதே மாதிரி தான் சூப்பர் நெப்பியர் மாதிரி தான் 75 டேஸ் ஃபஸ்ட்டு கட்டிங், செகண்ட் கட்டிங் வந்து 45 டேஸில் வருது. நம்ம சைலேஜ் பண்ணலாம்ல, சைலேஜ்லாம் பண்ணிக்கலாம். பசந்தினம் வந்து ஆடு மாடு எல்லாருக்குமே கொடுக்கலாம், நீங்கள் நல்லா ஈல்டு வருது. இப்போ நாங்கள் வந்து எல்லாமே சூப்பர் நெப்பியர்லாம் அழிச்சிட்டு இப்போ தைவான் நெப்பியரும் மக்காச்சோள நெப்பியரும் மாற்றிட்டுருக்கோம் ஒவ்வொரு வேலையாக வந்து இப்போ இந்த இது புல் போட்டுருக்கோம், நல்லா ரிசல்ட் இருக்குது. ஓகே, இதேமாதிரி இதுக்கு விதைக்கணைகள் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இப்போ கரணம் 3 டன் கொடுத்துட்ருக்கோம், இன்னும் 2 மாதம் கழிச்சு 1 ரூபா 2 டன்மே விலை குறைச்சி கொடுப்போம். இப்போ கம்மியாக தான் இருக்குது கரணை, எல்லா விவசாயம் கேட்டிருக்காங்க. இப்போ ஏற்கனவே வாங்கின விவசாயிகள் நல்லா இருக்குன்ட்டு மறுபடியும் வாங்கி போட்டுட்ருக்காங்க. இது அடையாளம் கண்டது எப்படின்னா சாம்பல் நேரத்தில் இருக்குது. ஆமாம், அடையாளம் கண்டது இல்லை, இதுவுமே எங்களுக்கு அடையாளம் கண்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. தைவான் நெப்பியர் சூப்பர் நெப்பியர் அடையாளம் கஷ்டமாக தான் இருக்குது, எல்லாம் சேமாக தான் இருக்குது. ஓகேங்களா, இதில் இதை கடிச்சு பார்க்கும் போது மட்டும் தான் இந்த அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியுது, டிஃப்ரென்ஸ் தெரியுது, கூடுதல் இனிப்புக்கு தெரியுது உங்களுக்கு. இது ஏக்கர் எவ்வளோ கிடைக்கும் டன்னு, அதே மாதிரி பச்சை பசின்னு வருது இல்லையா, அது ஒரு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது. ஏக்கருக்கு வந்து 200 டன்னு மேலே வருது, 200 டன்னுக்கு மேலே வரும், மேலே வருது, 200 மேலே தான் வரும். ஆனால் தூர் அதிகமாக வருது இல்லையா, செகண்ட் கட்டிங் ஃபர்ஸ்ட் கட்டிங்லாம் நல்லா தூர் அதிகமாக வருது. தெரியும் போடலாம், நல்லா பாருங்கள், சொனையே கிடையாது, வெளியே சொனை கிடையாது, சொனை கிடையாது, நல்லா சாஃப்ட்டாக தான் இருக்கும். இது எல்லாம் சாஃப்ட் கட்டில் தான், சாஃப்ட் கட்டை தான் வெட்டி போடணும். அடித்தண்டு பாருங்கள், நல்லா தண்டு மென்மையாக இருக்குமா, தண்டு மென்மையாக தான் இருக்கும் பாருங்க, இப்போ வளைக்கிற மாதிரி தான் இருக்கு, வளையிற மாதிரி தான் வளைச்சா வளைச்சிடலாம் பாருங்க. இது அதிகபட்சம் உயரம் எத்தனை, இது 12 ஹைட் வருது, 12 ஹைட் வருது, சூப்பர் நெப்பியர் நல்லா ஹைட்லாம் வருது. ஓகேங்களா, இது அந்த தைவான் ரகம், இது அதனால கொஞ்சம் இனிப்பு சத்து அதிகம். இதை போடுங்க, பால் நல்லா கொடுக்குது, சூப்பர் நெப்பியருக்கு பதிலாக இது மாற்றாக இது கொடுக்கலாம் தைரியமாக. சூப்பர் நெப்பியருக்கு பதிலாக இதில் கிடைக்காதவங்க இது நம்ம யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போனா கரணை கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இன்னும் 2 மாதம் கழிச்சு போனால் கரணை உங்களுக்கு வந்து கம்மி ரேட்டு கொடுக்கலாம். இப்போ நான் கரணை வெட்டிகிட்டு இருக்கேன், இப்போ கரணை வீடு கூட நீங்கள் பார்க்கலாம், இந்த இது தான் வெட்டிகிட்டு இருக்காங்க, இந்த தான் வெட்டிகிட்டு இருக்கோம் பாருங்க. இதுதான் தைவான் நெப்பியர் தட்டை பாருங்கள், தட்டை பாருங்க, நல்லா நல்லா பாருங்க, நல்லா மொத்தமாக இருக்கும் பார்த்தீங்களா, நல்லா ஜூஸியாக இருக்கும், நல்லா இது நல்லா ஜூஸியாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள், சொனையே கிடையாது, அரிக்க அரிக்க நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா டன்னு நல்லா வெயிட் வரும் பாருங்கள். இதே நாள் தூக்க முடியல, இதற்கு இதே நாள் தூக்க முடியல. கரணெல்லாம் எப்படி அனுப்பி விடுறோம், கரணை இந்த மாதிரி தான் நாங்கள் வெட்டி அனுப்பிவிட்றோம், கட் பண்ணி ரெண்டு கணுவாக வச்சு ரெண்டு வச்சு அனுப்பிவிடுறோம். நடவு செய்யும்போது எப்படி, நடவு செய்யும் போது பார்த்தீங்கன்னா ஒரு கணு மண்ணுக்குள்ளே போயிடணும், ஒரு கணு வெளியில் இருக்கணும், தூக்கிட்டு இருக்க மாதிரி சாச்சாப்பில் இப்படி வைக்கணும். ஓகேங்களா, படுக்க போட்டு சில பேர் வைக்கிறாங்க, சில பேர் வந்து சாச்சாப்பில் வைக்கிறாங்க, சாச்சாப்பில் வைக்கிறது தான் பெஸ்ட்டு, சாச்சாப்பில் நீங்கள் வச்சுக்கலாம், ஏன்னா கண்ணு செத்து போகாம இல்லை, நீங்கள் சாச்சாப்பில் வச்சிங்கன்னா மூணே நல்ல முளைச்சி வந்துடும். ஃபுல்லாகவே சில பேர் என்ன பண்ணுறாங்க, அழுத்தி மண்ணுக்குள்ளே பதிச்சுறாங்க, அப்படி பண்ணும்போது என்னன்னா ஒரு கிட்டத்தட்ட 1 வாரம் 14 முளைச்சுறதுக்கு, மண்ணிலிருந்து வெளியே வரும், வெளியே வரதுக்கு அவசரம் சரியாக இந்த டைமில் தண்ணி பாய்ச்சா மாட்டாங்க வச்சுக்கலாம், காஞ்சி போயிடும். இது பேக்கிங்லாம் எப்படி பண்ணி அனுப்புறீங்க, பேக்கிங் இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி சாக்கில் அனுப்பிடுவோம் நாங்கள், இந்த மாதிரி மூட்டில் கட்டி அனுப்பிவிட்றோம், பார்சல் சர்வீஸு, மேட்ரு பார்சல், ஏகேஆர் பார்சல், இந்த மாதிரி பார்சலில் போட்டுறோம், அதர் ஸ்டேட்டுக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நாங்கள் அனுப்புகிறோம்.
ரொம்ப நன்றி. புதுசாக ஒரு தீவன பயிரை காட்டியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.